அனைவருக்கும் வணக்கம். கிறிஸ்தவர்கள் கொடூரமாக தாக்கப்படும் பாகிஸ்தானின் மண்ணிலிருந்து முதல் முறையாக ஒரு இளைஞன் புனிதர்களின் பாதையில் காலடி எடுத்து வைத்துள்ளார். அவன் பேரோ ஆகாஷ் பஷீர். கத்தோலிக்க திருச்சபை மறைசாட்சியாகவும் இறையடியாராகவும் அறிமுகப்படுத்தப்படும் பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த முதல் நபர் ஆகாஷ் பஷீர் ஆவார். 2015 மார்ச் 15 அன்று பாகிஸ்தானை சார்ந்த லாகூர் என்னுமிடத்தில் புனித யோவான் கத்தோலிக்க பேராலயத்திற்கு அருகில் நடந்தவரின் நிகழ்வு இதற்கு காரணமாகும். தவக்காலத்தின் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய அன்று திருப்பலிக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டிருந்த நேரத்தில் தம் உடலில் கட்டி வைத்த வெடிகுண்டுகளுடன் ஒரு மனிதர் ஆலய வளாகத்திற்குள் நுழைய முயற்சித்தார். ஆலயத்தின் வாயில் காவலராக இருந்து வந்த ஆகாஷ் பஷீர் இதை கவனித்தார். ஆலயத்திற்குள் விரைந்து நுழைய முயற்சித்த அவரை உடனடியாக தடுத்தார் 20 வயதான ஆகாஷ் பஷீர். "நான் இறக்க நேரிட்டாலும் உன்னை உள்ளே விடமாட்டேன்" என்று சொல்லி அவர் அவனை தடுத்து நிறுத்தினார். உள்ளே நுழைய முடியாத சூழ்நிலையில் அத்தீவிரவாதி அவ்விடத்திலேயே மனித வெடிகுண்டாக வெடித்து சிதறினார். அவருடன் தன் சகோதரர்களுக்காக ஆகாஷும் தன் உயிரை பலியாக்கினார். 2022 ஜனவரி மாதம் 31 தேதி புனித டான் போஸ்கோவின் திருவிழா நாளில் லாகூர் உயர்மறை மாவட்டத்தின் உயர் பேராயர் மேதகு ஆயர் செபாஸ்டின் ஷா ரோமாவின் அனுமதியுடன் ஆகாஷ் பஷீரை மறைசாட்சியாகவும் இறையடியாரவும் அதிகாரப்பூர்வமாக அறிக்கையிட்டார். பாகிஸ்தானின் கத்தோலிக்க திருச்சபைக்கு இன்று மகத்தான தினமாகும் என்று லாகூர் குருகுல முதல்வர் அருட்தந்தை பிரான்சிஸ் குல்சா இந்நிகழ்ச்சியை குறித்து கூறினார். கடினமான மதவெறி தாக்குதலில் மனம் கலங்கி நடந்து செல்லும் பாகிஸ்தானின் கத்தோலிக்க திருச்சபைக்கு இறைவன் வழங்கிய விண்ணகப் பரிசாகும் ஆகாஷ் பஷீர் என்ற துணிவுடைய இளைஞன் புனிதர்களின் பூந்தோட்டத்தில் ஒரு புது மலராக புனிதத்தின் நறுமணம் வீசி அவர் விண்ணகத்திலிருந்து எல்லோருக்குமாக குறிப்பாக பாகிஸ்தானின் கத்தோலிக்க திருச்சபைக்காக மன்றாடுகிறார் என்பதில் ஐயமில்லை. எங்கேயெல்லாம் மறைசாட்சிகளின் இரத்தம் சிந்தப்பட்டதோ அங்கேயெல்லாம் திருச்சபை சீரும் சிறப்புமாக வளர்ந்துள்ளது என்ற உண்மை இச்சம்பவம் வழியாக மீண்டும் உறுதி செய்யப்படுகிறது. இப்படிப்பட்ட செய்திகளுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.